ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சல்மா சப் லுக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிளம் கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். நான் வந்து நிறைய பிளம் கேக் ரெசிபி ஷேர் பண்ணிருக்கேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டளவு செய்யற மாதிரியான ரெசிபிஸ் தான். ஒன்னே 3/4 கிலோ இல்ல 2 கிலோ அந்த மாதிரி கேக் ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா 1 kg அளவுள்ள பிளம் கேக் வந்து நம்ம செய்ய போறோம். சோ நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் சூப்பராகவே டேஸ்டும் சரி அளவும் சரி கரெக்டா நம்ம பண்ற மாதிரியான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 1/2 kg பிளம் கேக் வந்துட்டு ஆர்டருக்காக செஞ்சு ரெடி பண்ணிருக்கேன். அண்ட் ஒரு 1/4 kg பிளம் கேக்கும் வந்து ரெடியா இருக்கீங்க. சோ இப்போ வந்து அகைன் 1 kg ஆர்டர்ஸ்க்காக நான் வந்துட்டு செய்ய போறேன். சோ அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கேன். சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். பிளம் கேக் வந்து 2 டைப்பா பண்றாங்க. ஒன்னு வந்து சோக்கிங் மெத்தட், இன்னும் வந்து சோக் பண்ணாம இன்ஸ்டன்டா பண்ற மாதிரியான மெத்தட். இன்னைக்கு வந்து நான் சோக்கிங் மெத்தட் பண்ணல, இன்ஸ்டன்டா பண்ண போறேன். பிளம் கேக் தான் பண்ண போறேன். சோ அதுக்காக நான் எந்த மாதிரி நட்ஸ் எடுத்து ரெடி பண்ண அப்படிங்கிற வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவா நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த ஷார்ட்ஸ் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரெஷ் ஜூஸ்ல வந்துட்டு குக் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் தான் இது. சோ மறக்காம ப்ரூன்ஸ், கருப்பு உள்ளதாச்சு, டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கேரமலைஸ் சிரப் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் அளவு சக்கரை போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் லோ ஃபிளேம்லயே வச்சு விட்டுருங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் அகண்ட பாத்திரமா தான் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்னொரு ஜார்ல ஒரு 200 கிராம் அளவு சக்கரை வந்து ஆட் பண்றேன். ஒரு 1/2 கப், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிட்டேன். இல்ல 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு வந்து போட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இங்கே சுகர் நல்லாவே கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நல்லா சூடான ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடான தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கேரமலைஸ் சிரப் ரெடி ஆயிரும். மைதா மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா வந்துட்டு 250 கிராம் மைதா கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் நட்மேக் பவுடர், 1 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணும். இப்போ தனியாக ஒரு செப்பரேட் பவுலில் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு 100 கிராம் அளவு அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இதை நல்லா கிரீமி ஆகிற வரைக்கும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு எடுத்தோம் இல்லையா பவுடர் சுகர், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இது வந்து நல்லா கிரீமியா மாறும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இங்க டெம்பரேச்சர் ரொம்பவே கோல்டா இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு கிரீமி ஆகல. அடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா கட்டி ஆயிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆக ஆக தான் லைட்டா வந்துட்டு அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்குள்ள அஸ்லானும் நான் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா இதில் முட்டை ஆட் பண்ண போகிறோம். 3 முட்டை மொத்தமாக இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஒரு முட்டையாக அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. முட்டை போடும்போது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அடிச்சிங்கன்னா அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா 3 முட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் எசன்ஸ் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் உங்கள் கையில் இல்லைனா பைனாப்பிள் ஜாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம கேரமலைஸ் சிரப் ரெடி பண்ணி எடுத்தோம்னா அதுவும் ரெடி ஆயிடுச்சிங்க. அது வருங்க நல்லா கட்டியாக ரெடி ஆயிருந்துச்சு. அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் இப்போ 1/2 கப் அளவு மைதா எடுத்திருக்கோம். அதுக்காக 1 கப் அளவு ஃபுல்லாக நிறைச்சி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்மளோட இஷ்டம் தான், நிறைய எடுக்கலாம். பட் இந்த அளவுக்கு எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இது சேலுக்காக கொடுக்குறோங்கனால நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மைதா வந்துட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு அதை கொஞ்சமாக வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் மைதா போட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மைதா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோர் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது தான் கேக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும். இல்லைனா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் அடியில் போய் தங்கிடும். அப்புறம் நம்ம கட் பண்ணும்போதும் நல்லா இருக்காது, கேக் பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நட்ஸ் எடுத்திருக்கேன். கேஷ்நட்டு பாதாம் 2 எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட்டன் ஃபோல் மெத்தடில் சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு கேக் டீன் வந்துட்டு இது பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து வெயிங் மிஷினில் வச்சதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதில் வந்துட்டு 1000 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு எவ்வளோ ஆட் பண்ணுவேன், 1100, அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுறதை விட 20-30 கிராம்ஸ் நம்ம பேக் பண்ணி கேக் எடுத்ததுக்கப்புறம் கம்மியாகும். அதனால ஒரு 100 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்ங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறேன். இன்னொன்று, இந்த கேக் வந்து எனக்கு கட் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்தால் கூட நான் தனியாக எடுத்துக்கலான் இருக்கேன். அதனால்
ஹோல் கேக்கா கேக்குறாங்க அப்படிங்கும் போது நீங்க கரெக்டான மெஷர்மெண்ட்ல மாவு வந்து அளந்து ஊத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து 1128 grams போட்டேன். எனக்கு பேக் பண்ணி எடுக்கும்போது 1100 grams வந்து கிடைச்சிது. ஸோ 100 grams எக்ஸ்ட்ராவே நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கார்னிஷ் பண்ணமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்துட்டு இது வச்சிருக்கேன், கேஷ்நட்ஸும் கொஞ்சம் பிளாக் கிரேப்ஸும் வந்து வச்சிருந்தேன். இந்த பிளாக் கரண்ட் வந்து வைக்காதீங்க, ஏன்னா நான் பேக் பண்ணி எடுக்கும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப ரஃப்பான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த டைம் எப்பவுமே செரிஸும் கேஷ்யூஸும் வைப்பேன். இந்த டைம் இந்த மாதிரி வச்சிருந்தேன். அண்ட் அவன் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes ப்ரீஹீட் பண்ணணும். 200 degrees Celsius நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் அவனை. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 1 hour 30 minutes ஆச்சு எனக்கு கேக் வந்து பேக் ஆகி வர்றதுக்கு, 1 kg கேக்கு. ஏன்னா என்னோட டின் வந்துட்டு கொஞ்சம் சின்ன டின்ங்கிறதுனால பேக் ஆகிறதுக்கு டைம் ரொம்பவே எடுத்துச்சு. கொஞ்சம் பெரிய டின் எடுத்தால் சீக்கிரமாகவே வந்து பேக் ஆகி கிடைக்கும். இப்போ மேலே வந்துட்டு சோக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக செரி சிரப் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து நம்ம சோக் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில், அந்த சிரப்பே இருந்துச்சுன்னா அதே கூட மேலே கிளேஸ் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேக்குக்கு நல்ல ஒரு கிளேஸ் கிடைக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து சோக் பண்ண ஜூஸ் கிடைக்கல, அதனால நான் வந்து கொஞ்சம் செரி சிரப் ரெடி பண்ணி அதை வந்து மேலே கிளேஸ் மாதிரி கொடுத்துட்டேன். அதுவே நல்லாவே இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கட் பண்ணி ரேப் பண்ணி எடுக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேக்கு, அதே மாதிரி நல்ல சாஃப்ட்னஸாகவும் வந்து கிடைக்கும். ப்ளம் கேக் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நெக்ஸ்ட் டே தான் வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அதுவும் டைம் எடுக்க 2-3 நாள்லாம் ஆகும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாவே சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்கிறனால ரூம் டெம்பரேச்சர்லேயே இது ஒரு 10 days கூட நான் வைக்க முடியும். ஆனால் நார்மலாக டெம்பரேச்சரில் இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days நம்ம வெளில வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரூட் ஜூஸில் சோக் பண்ணங்கிறனால. ஏன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணி நம்ம சோக் பண்ணும்போது தான் ரொம்ப லைஃப் வந்து அதிகமாக கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு ப்ளம் கேக்கு. நான் வந்து இது ஆர்டருக்காக ரெடி பண்ண ஒரு 1/2 kg 1 kg அப்புறம் ஒரு 1/4 kg வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா தைரியமாக இந்த 1 kg ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் கேக் வந்து நான் இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தேன், கிளிங் ராப் போட்டு பேக் பண்ணியிருந்தேன். அண்ட் சூப்பர் டெக்ஸ்சரோடய வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வந்து 100% அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த டெக்ஸ்சரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு மஸ்ட்ரே ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாபாய், தேங்க்யூ, அஸ்லாமலைக்கும்.